வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம ஈஸியான லன்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம், தக்காளி சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல். கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ், கேரட் பீன்ஸ் அந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் சின்னதாக கட் பண்ணணுனாலும் நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதில் நீங்கள் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண அப்புறம் இதோட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்த உடனே அது கூடவே கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அதோட போட்டுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேங்காய் சாதத்துக்கு 5 பீஸ் தேங்காய், 1 பீஸ் வரமிளகாய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அரைச்ச தேங்காயையும் அதில் போட்டுட்டிங்கன்னா இந்த மிக்சரோடவே சாதமும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, ஜீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணணும். இது நம்ம தக்காளி சாதத்துக்குன்றதுனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ண மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூடவே கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியோட லன்ச் மெனு. இது யார் வேணால் ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.